மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று நாள் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. 11 இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாற்றக்கூடிய ஒரு நாள் என்று கூறலாம். பொதுவாக எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது வெற்றி மேல் வெற்றி இன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். லாபத்தோடு பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. எடுத்த வேலையை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மிக வேகமாக செய்து அற்புதமாக பயிரெடுப்பீர்கள். பொதுவாக இன்று மனைவி உங்களுக்கு அதிகமாக உதவுவார். ஆக கணவன் மனைவி ஒற்றுமை மிக அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்கிறது. இல்லங்களில் நமக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண்ணிற்கு இன்று வரன் கூடுவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்கிறது. மாணவமணிகளுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல அறிவாற்றல் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இது. உங்களுடைய வாய் பேச்சினால் சற்று சச்சரவு வரலாம். ஆகவே எச்சரிக்கையோடு பேச வேண்டும். மருத்துவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இன்று சிறப்பான நாள். சிறந்து விளங்குவீர்கள். தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான கலர் கிரே. ரிஷப ராசி நேயர்களே, 2 இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் பொருளாதார வீழ்ச்சி சற்று இருக்கக்கூடும். இருந்த போதும் நேற்று இருந்த மாதிரி இன்று நிச்சயமாக இருக்காது. ஆக சுபகாரியங்கள் செய்வதற்கோ சுப வேலைகள் செய்வதற்கோ இன்று உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உதவுவார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல லாபகரம், நல்ல சிறப்பாக இருப்பீர்கள், சிறந்து விளங்குவீர்கள் என்று கூறலாம். இல்லங்களில் யாராவது ஏதாவது சொல்லி உங்களுடைய மனதை சற்று கலைப்பார்கள். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சற்று சுபச்செலவும் உண்டு, விரயச்செலவும் உண்டு. ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய மனைவி சற்று உங்களிடத்தில் கோபப்படுவார், சண்டையிடுவார். ஆக வாழ்க்கை துணை நிச்சயமாக உங்களுடைய செயலுக்கு இன்று நிச்சயமாக உதவ மாட்டார். ஆக உங்களுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்களே தனித்து நின்று செய்து அதை முடித்து கொள்ள வேண்டும். அவரை எதிர்பார்ப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மாணவமணிகளுக்கு கல்வியில் இன்று சற்று சுணக்கம் உண்டு. ஆகவே பெருமாள் வழிபாடு, புத வழிபாடு செய்தால் நிச்சயமாக இதை மாற்றிக்கொள்ளலாம். அரசியல்வாதிகளுக்கு இன்று உங்களுடைய பேச்சினால் அதிகமான பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே சற்று பேசாமல் இருப்பது சிறப்பு. மருத்துவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்புண்டு, சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் காலையில் சற்று சுணக்கம் இருந்தாலும் மாலையில் சிறப்பான வியாபாரம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. மிதுன ராசி நேயர்களே, இன்று மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறலாம். உங்களுடைய செயல்பாடு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் யாருக்கு நாம் எதை கொடுப்பதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொடுத்து வாங்குவது சற்று குறைத்து கொள்வது சிறப்பு. நாம் யாருக்காவது இன்று எந்த பொருளையாவது கொடுத்தோமானால் அது நிச்சயமாக நம்மை நோக்கி நிச்சயம் வராது. ஆகவே யாருக்கும் எதையும் கொடுக்காமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றகரமாக இருக்கும். கொடுத்த பொருள் நிச்சயமாக திரும்பாமல் சென்றுவிடும். ஆகவே யாருக்கும் பண உதவி இன்று யாருக்கும் செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக மாற்றிக்கொள்வதற்கு காலையில் விநாயகரையும் சிவனையும் சக்தியும் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மன சங்கடங்கள் இல்லாமல் இருப்பீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக பைரவ வழிபாடு சிறப்பாக இருக்கும். இன்று மாணவமணிக்கு மணிகளுக்கு கல்வியில் சற்று சுணக்கம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கில் சற்று சுணக்கம் ஏற்பட்டாலும் இல்லறத்தில் சிறப்பாக இருப்பீர்கள். பொதுவாக
அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, கலைஞர்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் சரி இன்று அதிகமான சிரமங்கள் இருக்கும். தொழில்துறையில் சில கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு செய்தால் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பொதுவாக இன்று காலையில் வெள்ளம் மருந்திவிட்டு சிறிது வெள்ளமாவது சாப்பிட்டுட்டு வந்தோமானால் நமது தொழில்துறையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் அதிகமான அலைச்சல் ஏற்படும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் இன்று வெள்ளம் சாப்பிடுவது கொஞ்சம் வாழ்க்கையில் இனிப்பாக இருப்பது போல் உங்களுக்கு இந்த இனிப்பான நாளாக நிச்சயமாக மாறும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று, அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு. கடகராசி நேயர்களே, இன்று மிக அட்டகாசமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி ராசியாதிபதி ஏழாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருப்பதால் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மிக அற்புதமாக இருக்கிறது. பொதுவாக கூட்டு தொழில் செய்பவருக்கு தொழில் மிகப்பெரிய லாபமாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு அதிகமாக உதவுவார். ஆக மிக சந்தோஷமாக இருப்பீர்கள். தொழில்துறையில் நல்ல லாபத்தோடு நல்ல ஆதாயம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலுமே கூட மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான நாளாக இருக்கும். ஆக வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாளாக இன்று மாறுகிறது. இன்று மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கத்தோடு காலையில் சென்றாலும் மதியத்திற்கு மேல் மிக சிறப்பாக இருப்பீர்கள். மாணவமனைகளுக்கு கல்வியில் சற்று கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேச்சில் சற்று கவனம் தேவை. மருத்துவத்துறையில் இருப்போருக்கும் கலைஞர்களுக்கும் நிதானமாக இன்று செயல்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு இன்று அதிகமான சிரமம் இருந்தாலுமே கூட தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் பெறலாம். ஏழாம் இடத்து சனியும் சந்திரனும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள். ஆக இன்று முருகன் வழிபாடு செய்யுங்கள், மிக அற்புதமாக இருக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து, அதிர்ஷ்டமான கலர் இளம் பச்சை. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக அற்புதம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார். எந்த ஒரு வேலையும் துணிந்து செய்து மிக சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு மிக அற்புதமாக உதவி செய்வார். பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் விபரீதமான ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்து இருப்பதால், ஆட்சி பெற்ற சனியோடு இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு விபரீதமான ராஜயோகம் நிச்சயம் உண்டு. பொதுவாக தொழில் செயல்துறையில் இருப்பவருக்கு ஆதாயம் மிக்க நாளாக இருக்கும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மாறிவிடும். பொதுவாக மனைவி மட்டுமல்ல உங்களுடைய நண்பர்களும் இன்று அதிகமாக உங்களுக்கு உதவுவார்கள், சிறப்பாக இருப்பீர்கள். மாணவனைகளுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மிக மிக சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று. மருத்துவத்திலும் சரி கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக உருவாகும். தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் மிக லாபகரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரத்தில் அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு, அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. கன்னி ராசி நேயர்களே, இன்றும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. உங்கள் தொழில்துறையில் மிக மிக ஆனந்தம் தரக்கூடிய அளவிற்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் மிக மிக எட்டா கனியை போல் இருந்திருந்தாலுமே கூட இன்று உங்களுக்கு மிக அருகில் வந்து உங்கள் கையில் விழக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் மனதிற்கு மிக இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வேலைகள் மிக அற்புதமாக கனக்கச்சிதமாக நடப்பதால் நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவீர்கள் என்று கூறலாம். இன்று மனைவி உங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை மிக அந்யோன்யம் மிக பெருகும். பள்ளி மாணவர்களுக்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம், நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேச்சால் மிகவும் அனைவரையும் கவரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் ஏற்படக்கூடிய நாள் இது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மிக மிக அற்புதம் மிகுந்த நாளாக மாறக்கூடிய நாள் இது. ஆக பொதுவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று அமோகமான நாளாக இருக்கும். இன்று உங்கள் ராசிக்கு
அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான கலர் ரோஸ். துலாம் ராசி நேயர்களே, மிக மிக அற்புதமான நாள் என்று கூறலாம் உங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலுமே கூட மாந்தி ஆறாம் இடத்தில் இருப்பது எந்த ஒரு வேலையும் துணிந்து வெற்றிகரமாக நடப்பதற்கு இயல்பாக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் நீங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமை பெறுவீர்கள். மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வதால் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். லாபகரம் மிக மிக ஆனந்தம் தரக்கூடிய அளவிற்கு நன்றாக இருக்கிறது. உங்கள் இல்லங்களில் புதுகுலம் பொங்கும் அளவிற்கு சிறப்பாக இருக்கும். மனைவி மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தருவதற்கான வேலையை மிக அற்புதமாக செய்வீர்கள். பொதுவாக கணவன் மனை ஒற்றுமை மிக மிக அற்புதமாக இருக்கிறது. மாணவமணிகளுக்கு கல்வியில் மிக மிக அற்புதமாக தேர்ச்சி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மிக மிக ஆனந்தம் தரக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இது. தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் அதிகமாக நமக்கு வேலை வருவதால் மிக சிறப்பாக இருக்கலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் காலையிலிருந்து இரவு வரை அற்புதமாக இருக்கும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பொருளாதாரம் மேன்மை தர மிக்க நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு. விருச்சிக ராசி நேயர்களே, எப்படி பார்த்தாலும் இன்று உங்களுக்கு நாள் அட்டகாசமாக இருக்கிறது. பணம் உங்களுக்கு மிக மிக ஆனந்தம் தரக்கூடிய அளவிற்கு, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அளவிற்கு அற்புதமாக இருக்கும். ஆக பண மலையில் நிலையக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இந்த பண மலை என்பது உங்களுக்கு வாழ்வில் மிக சிறப்பு மிக்க நாளாக மாறிவிடும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் இன்று ஈடேறக்கூடிய நாள். வெகு நாட்களாக தீராத பிரச்சனையும் இன்று தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆக இன்று சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று கணவன் மனை ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். மாணவமணிகளுக்கு இன்று மனதில் உற்சாகம் தரக்கூடிய அளவுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடிய நாளாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இன்று ஈடேறக்கூடிய நாள் என்று கூறலாம். உங்களுடைய மனதில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்கிறதோ அதை அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாள் இது. கலைஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் புதிய புதிய எண்ணங்கள் உதயமாவதால், புதிய சிந்தனை உருவாகுவதால் உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாக வரக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம், உற்பத்தி அதிகம், இவை அனைத்தும் செய்வதால் பலரும் நம்மை பாராட்டுவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அமோகமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான கலர் ஊதா. தனுசு ராசி நேயர்களே, மிக மிக ஆனந்தம் தரக்கூடிய அளவிற்கு இன்று ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வேலையில் அவ்வளவு அற்புதமாக செய்வீர்கள் என்று கூறலாம். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் சுணக்கம் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எல்லா விதமான துயரங்களையும் களைந்து இன்பமாக இருக்கக்கூடிய நாளாக மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். பொதுவாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும், புதன் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ஆக பெண்கள் வழியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களை கவரக்கூடிய தொழில் செய்பவருக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. எந்த ஒரு செயலும் இன்று உங்களுக்கு மனம் மகிழ்வோடு இருப்பீர்கள். எந்த வேலை எடுத்தாலும் அதில் மிக மிக சந்தோஷம் பெறக்கூடிய நாள் இது. இன்று உங்களுக்கு மனதிற்கு ஏற்றவாறு சிறந்த பொருளாதாரமும் சிறப்புமிக்க நாளாக இருக்கும். மாணவமணிகளுக்கு மிக மிக ஆரோக்கியம் தரக்கூடிய அளவிற்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் பேச்சாற்றல் மற்றவர்களை கவர்ந்து மிகவும் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உயர் பதவி அடைவது அல்லது பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை அடைவது போன்ற காரியங்கள் நன்றாக இருக்கும். கலைஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இன்று அவர்கள் துறையில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். பொதுவாக நல்ல வெற்றியை குவிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று மிக அமோகமான நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்
6. அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. மகர ராசி நேயர்களே, என்று உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. பொதுவாக 6 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு அசாத்தியமான தைரியம் அதிகமாவதால் மிக சந்தோஷத்தோடு செயல்படுவீர்கள், உற்சாகமாக செயல்படுவீர்கள். ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வதாலே அது உங்களுக்கு நல்ல ஒரு அழகான பொருளாக வருகிறது, அழகான தொழிலாக இருக்கிறது என்பது போல் மிக சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி உங்களை மிக மிக செப்பனிட செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தோடு நல்ல ஈடுபாடோடு இருப்பதால் மனதிற்கு ஏற்றவாறு பல வகையிலும் சந்தோஷம் பெறுவீர்கள். இந்த சந்தோஷம் பெறும்பொழுது மட்டுமல்ல, உங்களுக்கு 2 இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மிக அற்புதமாக இருக்கிறார்கள். ஆகவே பொருளாதாரம் மிக அற்புதமாக வரக்கூடிய நாள், பொருளாதார மேன்மை என்பது மிக சிறப்பாக இருக்கும். ஆக உங்களுடைய பேச்சாற்றல் என்று அதைவிட சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மாணவமணிகளுக்கு கல்வியில் மிக மிக அற்புதமாக முன்னேற்றம் பெறக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு பேச்சாற்றலால் மிகப்பெரிய உயர் பதவி பெறக்கூடிய நாளாக இருக்கும். மருத்துவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய மேன்மை பெறுவீர்கள். தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிக அற்புதமாக வியாபாரத்தில் நல்ல பொருளாதாரம் சிறப்புமிக்க நாளாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாக லாபம் சிறப்பாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. கும்பராசி நேயர்களே, இன்று அதிகம் பார்த்தோமானால் அதிகம் கொடுத்து வைத்தவர் நீங்கள் தான். எந்த வேலையும் செய்யாமல் உல்லாசமாக இருந்து கொண்டு அதிக லாபத்தை பெறுவீர்கள் என்று கூறலாம். உங்களுக்கு 5 இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாக இருந்தாலும் சரி, 2 இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ண அதிர்வலைகள் மிக சிறப்பாக மாற்றுவதால் உங்களுக்கு இயல்பாக சிறப்பு மிக்க நாளாக மாறிவிடும். பொதுவாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலுத்திருக்கிறது. செவ்வாயும் சரி குருவும் சரி அவ்வளவு அற்புதமாக அமர்ந்திருக்கிறார்கள். 10 குறைக்கு கேதுவும் இருப்பதால் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருப்பதற்கு மிக மிக உற்சாகமூட்டக்கூடிய நாளாக இது அமையக்கூடிய நாளாக இருக்கும். ஆக தொழில்துறையில் பார்த்து பார்த்து நிதானமாக வெற்றி பெறுவீர்கள். பொதுவாக இன்று உங்கள் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணிற்கு திருமணம் நடப்பதும் திருமணம் கைகூடுவதும் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும் கண்ணும் கருத்துமாக இன்று செய்வதால் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களை பாராட்டக்கூடுவார்கள். இன்று மாணவமணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நல்ல ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். அதுவும் உயர்கல்வி பெறுவோருக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. மருத்துவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இன்று சிறந்த நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் துறையில் நல்ல ஒரு படிக்கல்லாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு. மீன ராசி நேயர்களே, மிக மிக ஆனந்தம் தரக்கூடிய அளவிற்கும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று கூறலாம். இன்று பொதுவாக பார்த்தால் 10 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு மிக மிக சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எண்ண அலைகளை மிக உற்சாகமாக செயல்படுத்துவதற்கும் உங்களுடைய சிந்தனைகள் மிகவும் முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கும் நெடுநாட்களாக தீராத பிரச்சனைகள் இன்று தீர்ந்து மிக சந்தோஷம் பெறுவதற்கும் சிறந்த நாள் என்று கூறலாம். பொதுவாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதோடு இயல்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். ஆகவே அவர் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆக தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பெற்று சிறப்பாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு மிகவும் உதவுவார்கள். இந்த நேரத்தில் பொருளாதார மேன்மை அதிகமாக இருக்கிறது. கல்வித்துறையில் மாணவமணிகளுக்கு மிக சிறந்த நாளாக மாறும். அரசியல்வாதிகளுக்கு 2 அதிபதி மிக அற்புதமாக இருப்பதால் பேச்சாற்றலால் பலரையும் கவரும் வண்ணம் நீங்கள் செயல்படுவீர்கள். அரசு மற்றும் அரசு தொழில் செய்பவருக்கு மிக அற்புதமாக இருக்கும். மருத்துவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று. வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தோடு நல்ல ஈடுபாடும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான கலர் நீலம். என்ன நேயர்களே, இன்றைய ராசிபலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.